சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தருமபுரிப்பட்டி. நான் வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சியில், அப்பாவோட ஒர்க் அங்கே இருந்தனால அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். செட்டில் இன் பொள்ளாச்சி. அதுக்கப்புறம் காலேஜுக்காக சென்னை வந்தேன், எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துக்கு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாமே பொள்ளாச்சி. ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் வந்துட்டு இப்போ எம்பிஏ படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இருநாட்டின் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு முதல்ல எங்கேருந்து வந்தது? ஏன்னா யாரும் இதை பற்றி இதுக்கு எதுவும் பேசுனதே கிடையாது, நீங்கள் தான் பேசுகிற மாதிரி. ஸோ எங்கேருந்து இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, ஏன் நம்ம ஊரில் மட்டும் எல்லா பிரச்சனையும் ஒன்றாவே வருது, ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக இருக்குது தமிழக மக்களுக்கு அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஆத்தாமையில் தேட ஆரம்பிச்சது. தமிழ் தேசியம் அப்படி அந்த அரசியலுக்குள்ளே போனோம். அப்போ போகும்போது நமக்கு எதிராக செய்கிறவங்க எல்லாருடைய செயல்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையோ ஒரு கோரிலேஷன் ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா அது எல்லாருமே நம்ம எதுவும் வந்து இயல்பாக பண்ணுறோம், ஆனால் யாரும் நம்மளை பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே அப்படியே தேடி போகும்போது ஒரு எதர்ச்சியா ஒரு சில வீடியோஸ் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் குரூப்னு சொல்ல வந்தாங்க. ஒருவேளை இது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக அரசியல் இது ஒரு பாதிக்குதோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த அடிப்படையில் தேட ஆரம்பித்தோம். தேடும்போது தான் தெரியுது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே குறிப்பாக இந்தியாவிலெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்க ரொம்ப ஆளுமையாக இருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் அதுக்கான தரவுகள் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெட் குவார்டர்ஸ் ஒரு காலத்தில் வந்துட்டு சென்னையில் தான் இருந்திருக்கு, சென்னையில் தான் இயங்கியிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மெசானிக்ஸ் லாட்ஜ் வந்து சென்னையை மையமாக கொண்டு தான் இயங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நம்மளோட சென்னையில் இருக்க போலீஸ் குவார்டர்ஸ் பீச் ஓரத்தில் இருக்குது, அதுவே வந்து இவங்க பில்ட் பண்ணது தான். அந்த இப்போ போலீஸ் குவார்டர்ஸாக போயிடுச்சது, பட் ஆனால் அது ஃப்ரீ மெசானிக் லாட்ஜ் அது ஒரு காலத்தில். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சும்மா வியர்ட் சிம்பாலிசம்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் எக்மோரில் இன்றைக்கி இருக்கிற அவங்களோட ஃப்ரீ மெஷன் லாட்ஜ் இதெல்லாமே நமக்குள்ளவே இருக்குது. அதே போல் தியோசபிக்கல் சொசைட்டி, தியோசபிக்கல் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கிளை அமைப்பு மாதிரி தான். அங்கே வந்து தியோசபிக்கல் சொசைட்டி என்னென்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த அப்படிங்க அவங்களுக்கான அந்த ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு குரூப். ஸோ இவங்க எல்லாருமே சென்னையை சுற்றியே நிறைய பேர் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் படிப்படியாக இவங்கனால நமக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேடும்போது அப்படி தான் உள்ளே வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது கரெக்டாக சொல்லணும், ஒரு 6.5 வருஷம் 7 வருஷம் அந்த டைமில். ப்ரோ இளநாட்டி அப்படின்னா என்ன? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலான்னு இருக்கேன், ஏன்னா வந்து பார்க்குற பாதி பேர் வந்து நீங்களும் ஒரு இளநாட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இளநாட்டி அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக பண்ணுவாங்க. இளநாட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ உலகத்தில் இயங்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டிஸ். முதல்ல சீக்ரெட் சொசைட்டிஸ்னால் என்னென்னா ஒரு விஷயத்தை வெளிப்படையாக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு எல்லாரும் நீங்கள் இன்னிலேருந்து இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், இல்லை இது எங்களுக்கு தேவைப்படுது இந்த இடம் இடம் எங்களுக்கு இங்கே ஒரு ராணுவ முகாம் அமைக்கிறது தேவைப்படுது எல்லாம் காலி பண்ணுங்க, எங்களை காலி பண்ணிடுவீங்களா? காலி பண்ண மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டா மக்கள் பயந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு மக்களை ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி அவனோட லாபத்துக்காக பயன்படுத்துகிறான் பாருங்க, அந்த மாதிரி செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் வைக்கணும், பொருளாதாரம் லொட்டு லொசு இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் கண்ட்ரோல் இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் அவங்க வந்து ஈவன் பாப்புலேஷன்லேருந்து சில எத்தனை குரூப்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக வெவ்வேறு காரணங்கள் சொல்லி, ஒரு மறைமுக பொய்யான காரணங்களை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணி மீடியா மூலிமா ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக செயல்படுற இந்த ஒரு குரூப் வந்து பல வருடங்களாக உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. பல வருடங்களாக நான் சொல்கிறது வந்து ஒரு 100-200 அப்படிலாம் கிடையாது, ஒரு மினிமம் 1500 இயர்ஸ்க்கு மேலேயே இவங்களோட ஆளுமை இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஃபேமிலி லைன்ஸுக்கு மட்டும்தான் அவங்க யாருன்னே தெரியும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பொதுவாக இருக்க மக்களுக்கு வந்து இந்த அறிவு இருக்காது. இது ஒரு ஆளும் வர்க்கமாக இருக்கிற ஒரு அந்த சொசைட்டியோட டாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு இருக்கு, இது வந்து இப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலே இருக்கும். அது அடிப்படையில் ரொம்ப கீழே இருக்க மக்களுக்கு அவங்க வாட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மேல்பட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் ஒரு யார் என்ன, தன்னோட பவர் என்ன. வெளியில் பார்க்கும்போது சாதாரண ஆளாக தெரியுவான், சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனாக தெரியுவான், அப்படி தான் தோணும். ஆனால் 1000 வருஷமாகவே அவங்க வந்து அவங்களோட குடும்பம் அந்த இயக்கங்களோட தொடர்புடையதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க திருப்பியும் அவங்களோட இதில் பயன்படுத்திக்குவாங்களும் கூட. சும்மா தொடர்பு இல்லாமல் என்னையோ உங்களையோ அவங்க கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க இல்லை பழக்கப்படாதவங்களாக இருப்பீங்க, தப்பு செய்யறதுக்கு.
ஸோ வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்க மாட்டான். அந்த இதில் லைனேஜில் வரவங்களை போய் வச்சு நம்பி தான் ஒரு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது இப்படி இயங்கிறது தான் சீக்ரெட் சொசைட்டிஸ். இது வந்து இந்தியாவிலையும் இருந்தது, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சிவிலைசேஷன்லேயும் இது இதோட கணிசமான பங்கு உண்டு. அதனால தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சிவிலைசேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒற்றுமை இதெல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு இதில் புரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சீக்ரெட் சொசைட்டிஸை ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரே பேரில் அவங்க அழைக்கப்பட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சீக்ரெட் சொசைட்டிஸை வந்து நம்ம வந்து இலுமினாட்டின்னு சொல்லலை யாரும், ஓகேங்களா? இல்லை சீக்ரெட் சொசைட்டின்னு ஆங்கிலத்தில் வச்சு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பிராமின்ஸும்போம், ஓகேவா? அவங்க சீக்ரெட்டாக தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு குழந்தை, இப்போ ஒரு பிராமண வீட்டில் பிறக்கிற குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்பி பிரபாகரன் யாருன்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதி அப்படிங்கும், புரியுதுங்களா? ஜிஎஸ்டி வரவேற்கிறியா எதிர்க்கிறியான்னா ஆதரிக்கிறேங்கும், புரியுதுங்களா? ஆனால் அதனால மக்களுக்கு பாதிப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும். இடஒதுக்கீடு தேவையா இல்லையானா இல்லை இல்லை இல்லவே இல்லை தேவையே இல்லை அப்படிங்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஒரு பிராமண வீட்டு கை குழந்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இதை இப்படி தான் ஒப்பிக்கும் அது. ஏன்னா அது அதுதான் அவங்களோட அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்க அப்படி தான் உருவாக்கி வர கொண்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் போய் சொல்லிக் கொடுத்தீங்களா, புரியுதுங்களா? ஏன் எல்லா பிராமின்ஸும் ஒரே மைண்ட் செட் இருக்குது? நம்ம பாப்புலர் இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குமா, அவன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மைண்ட் செட் இருக்குது? ஏன் ஒரே மாதிரி பேசுகிறாங்க? தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக நிற்கும், ஆனால் பிராமண கம்யூனிட்டி மட்டும் நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும், எப்படி, புரியுதுங்களா? ஸோ சீக்ரெட் சொசைட்டி அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சீக்ரெட் சொசைட்டிங்கிறது பிராமின்ஸும் பனியாசும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமின்ஸும் பனியாசும் தான் காலகாலமாக ரொம்ப ஆதிகாலம் தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டி. அவங்க தான் இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அவங்களோட கட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்க, புரியுதுங்களா? தனியாகவோ இது சுயமாகவோ இருக்கிற கலாச்சாரங்களை அழிக்கிறது, அதை குழப்புறது, இந்த வேலையை தான் அவங்க ரொம்ப வருஷமாக செஞ்சுட்ருக்காங்க. பனியா கும்பலும், பனியானா மெர்ச்சன்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்களே அவங்க, சரி அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி அதானி இவங்களாம். அதே போல் பிராமின்ஸ் உங்களுக்கே தெரியும், சுப்பிரமணிய சாமியிலேருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கும்பல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நேட்டிவ் பீப்புள்ஸுக்கும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு. அந்த பூர்வீக குடி மக்கள் அவங்களுக்கு கீழே போயிட்டாங்கன்னா அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பூர்வீக குடி மக்கள் வந்து அவங்களை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களை அழிச்சு ஒழிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய வேலை, இதை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், பிராமின் சொல்கிறோம், பனியான்னு சொல்கிறோம், அவங்களுக்கு இந்த ஊரில் இந்த பேர், ஆனால் அவங்களும் சீக்ரெட் சொசைட்டி, அதே ட்ரெடிஷன், அதே கல்ச்சர், அவங்களுக்குள்ள அதே மாதிரியான ஒரு செயல் திட்டம் எல்லாமே. இவங்க அப்படியே டைரெக்டாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டியாக இருக்காங்க யூதன். அவனோட டைரெக்டாக அப்படி லிங்க் ஆகிறாங்க. யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பனியாக்களுக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது, தொடர்பு இருக்குது, இதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் ஒரு ஒரு லேடி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மரபணு ஆய்வே செஞ்சு யூதர்கள் தான் பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையவே வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அப்படியே மறைமுக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எந்த ஊரில் வந்து இறங்கினாங்க முதற்கொண்டு அவங்க அந்த ஆய்வு செஞ்சு எடுத்துருக்கிறாங்க. இப்போ இணையதளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சிந்தனையாளர் பிறவின்னு ஒரு இணையதள ஒரு ஆய்வு பெட்டகம் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திரு பாண்டியனுங்கிற அவர் வந்து இந்த ஆய்வு செஞ்சு யூதர்கள் வந்து உடுப்பி மாவட்டத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து அப்படியே மைசூர் வரைக்கும் படையெடுத்து உள்ளே வந்து அப்படி உருவா அந்த கதைகள் தான் வந்து நமக்கு இன்றைக்கி நவராத்திரின்னு கொண்டாடுற ஒரு காரணமாக இருக்குது. இப்படிலாம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு எடுத்துருக்குறாங்க. இந்த கதைகள்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வெளியில் காமிக்காமல் வெளியில் பேசாமல் அப்படியே மறைச்சி இது பண்ணியிருக்கு. இதுதான் சீக்ரெட் சொசைட்டி. இங்கே எப்படி இந்தியாவில் ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் காமனாக மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும்ல, அந்த டேர்மாக தான் நம்ம இலுமினாட்டிங்கிற அந்த ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம்னா, இது போல இருக்க சீக்கிர சொசைட்டியில தன்னை இணைத்துக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஆதம் வயசாப்ட ஒரு ஆளு, அந்த ஆள் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரு இந்த சீக்கிர சொசைட்டில ஆய்வு பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நானும் அந்த சொசைட்டில போய் இணைஞ்சிடணும். சில பேர் கிறுக்கு பயில முட்டா பயில கேட்கறாங்க இல்ல யூடியூப்ல, அப்படி இலுமினாட்டியா பெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் இந்த ஆதம் வயசாகட்டும் நானும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகிறாரு. போகும்போது புறநிலை கதவை சாத்தி அனுப்பிச்சிடுறாங்க, போராடி அப்படின்ட்டு. நீலாம் என்ன ஆளு எங்க கூட சேரணும்ட்டு, அப்போனா என்னடா அது நம்ம கூட சேர முடியுங்கிறாங்களேன்ட்டு நம்மளே ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய வேலை செய்கிறவங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. பவேரியாவில் நடத்தும்போது என்ன ஆகுது, மக்கள் எதிர்ப்பு வருது. இந்த மாதிரி அவரால் நடத்த முடியல, இந்த மாதிரி சீக்கிரட்டா நடத்த முடியல. ஸோ என்ன ஆகுது, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்கள தூக்கி உள்ள போடுறாங்க. அப்புறம் அது முடிஞ்சுது, அந்த இலுமினாட்டிங்கிறது முடிஞ்சுது. ஸோ இந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குல்ல, இது வந்து உலகம் முழுக்க பரவிடுது. அப்போ வந்து சீக்ரெட் குரூப்ஸ் அன்னிலிருந்து வந்து இலுமினாட்டிங்கிற அந்த டேர்மை வந்து பயன்படுத்தி சீக்ரெட் குரூப்ஸ் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீக்ரெட் குரூப்ஸ் உலகம் முழுக்கவே வெவ்வேறு பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு பாப்புலரான டேர்ம்ஸ் வந்து
நைட் டெம்ப்ளர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சில இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க நைட் டெம்ப்ளர்ஸ், அது கிறிஸ்துவ மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொண்டு வந்தாலும் அது ஒரு சீக்ரெட் சொசைட்டியா செயல்பட்டுருக்கு. அது நைட் டெம்ப்ளர்ஸ் ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதே போல ஃப்ரீ மேசன்ஸ் அவங்க சீக்ரெட் சொசைட்டி, அவங்க தான் அமெரிக்காவை பில்ட் பண்ணது, அவங்க தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு இந்த சென்ஸ் சென்னை இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃப்ரீ மேசன்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த விவேகானந்தர்ல இருந்து பனகல் பார்க்க இதெல்லாம் சொல்றாங்க, பனகல் ராஜா, இவங்க எல்லாமே ஃப்ரீ மேசன்ஸ். இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியில் படிக்கிற நிறைய பேர் ஃப்ரீ மேசன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ மேசன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அந்த அந்த சீக்ரெட் குரூப்னு சொன்னதில்ல, அந்த ஒரு மறைமுகமாக இங்கே ஆளுமருகமாக இருக்க அந்த மறைமுக கும்பலுக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க ஃப்ரீ மேசன்ஸ். ஸோ அவங்களையும் நம்ம எல்லாரும் எல்லாரும் ஒன்றா சேர்த்து இந்த இந்த மாதிரி மறைமுகமாக செயல்படுற எல்லாரையும் நம்ம இலுமினாட்டின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அந்த இலுமினாட்டியோட டெஃபினிஷன். அதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க, இந்தியாவை வந்து பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் 47 வந்து நமக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ வச்சு பார்க்குறப்போ நம்ம இன்னும் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் தான் வந்து நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த இலுமினாட்டின்ற இதில், நம்ம இன்னும் வந்துட்டு வெளியெல்லாம் வரல, இன்னும் நம்ம அவங்களுக்குள்ளேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம், அவங்க சொல்கிறதா நம்ம செய்கிறோம், அவங்க சொல்கிறதா நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் இருக்கா? ஆமாம் அப்படி தான் இருக்குது, என்னன்னா வெள்ளக்காரன் ஏன் அடிமைப்படுத்தலாம், ஏன்னா நம்ம மக்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்ல, அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு வியாபாரம் போனோம், வெள்ளக்காரன் வந்து வந்து எடுத்தோடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நம்மளது பிடிக்கல, கிழக்கிந்திய கம்பெனியா தான் வரான். கிழக்கிந்திய கம்பெனியோட வேலை என்னன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும், புரியுதுங்களா? அந்த வளங்களை எடுத்து அவன் அவனோட நாட்டுக்கு கொண்டு போகணும், இதுதான் அவனோட பிளான். ஏன்னா இங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற வளங்களை எடுக்கிறான். வளங்கள் எடுக்கும்போது என்ன தேவைப்படுது, அவனுக்கு லேபர்ஸ் தேவைப்படுது. லேபர்னா அவன் ஊரில் லேபர் கம்மி, கொண்டு வர முடியாது, அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து கடல் கடந்து ஒன்று கொண்டு போக முடியாது. ஸோ இங்கே இருக்கிற லேபர் தேவைப்படுது, இங்கே இருக்கிற லேபருக்கு பார்க்குறான் யாருக்கிட்ட வாங்குறது, அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு வந்து லேபராக யூஸ் பண்ணுவோம். லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, லேபர் ஃபோர்ஸுக்கு வர மறுக்கிறாங்க சில பேர், அவங்கள அடித்து லேபராக மாற்றுறான், சில பேர் காசு அதிகமாக கொடுத்து இல்லை அவனுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்து அவனை லேபராக மாற்றுறான். ஸோ லேபர் ஃபோர்ஸுக்காக தான் அவங்க வரான். ஸோ இங்கே மக்கள் வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க, வரான், நம்ம மக்களையே பயன்படுத்தி நம்ம மண்ணையே சுரண்டுறான். சுரண்டது மட்டும் இல்லாமல் இது விவசாய நாடாக இருக்குது, விவசாய பூமியாக இருக்குது. ஸோ யோசிக்கிறான், இங்கே வந்துட்டு நமக்கு நமக்கு தேவையான கிராப்ஸ் போடுவோம், அப்போ அவனுக்கு அவன் வந்து அரிசி பருப்பு இப்போ தானியம் இதெல்லாம் திங்க போகிறதில்ல, அவன் திங்கிறது பிரெட்டு ரொட்டி, அவன் அதை ஆல்ரெடி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டீ காஃபி இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது, கொக்கோ இதெல்லாம் தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுறான், ஆப்பிரிக்கா போன்ற இந்தியா போன்ற நாடுகளில் இந்த இடத்த இந்த மண்ணுக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணுவோம். அந்த விவசாயம் பண்ணுனா அது நம்ம மண்ணில் பண்ண முடியாது, தரையில் வராது, எனக்கு டெம்பரேச்சர் கம்மி இது அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், மலைகள் தான் தேவைப்படுது, மலைகள்னா காடு, காட்டில் இருக்கிறவன் பழங்குடி மக்கள் வாழ்றாங்க, காட்டை போய் அழிக்கிறான், பழங்குடி மக்கள் பிரச்சனை பண்றாங்க, அவங்கள காலி பண்றான், சுட்டு தள்ளுறான், தள்ளிட்டு காட்டை ஃபுல்லா அழிச்சு அங்க எஸ்டேட் போடுறான், டீ எஸ்டேட் போடுறான். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணா இந்தியாவை வந்து அவன் உருவாக்குறான், புரியுதுங்களா? இது வரைக்கும் இயற்கையாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதியை அவன் உள்ள போந்து அவனோட வணிகமயமா மாத்தி கொண்டு வரான். இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டானா ரூல் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு லெவலுக்கு மேலே வெறும் கம்பெனியே அதை நம்ம ரூல் பண்ண முடியாது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ள வராது, இன்டர்வீன் பண்ணுது. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அப்புறம் அவங்களோட ராணுவம் இதெல்லாம் உள்ள வந்து இறங்கி ஒரு ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இங்கே இருந்த சுயசார்பான சில மன்னர்கள் எதிர்க்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் ஆகிறாங்க, அக்செப்ட் ஆகிறவங்க கடைசி வரைக்கும் ராஜாவே இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத், ஹைதராபாத்தில் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறமும் தனி ராஜா தான், அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பி இந்தியாவுக்குள்ளே இணைச்சிக்கணும்னு சொல்லுது. ஸோ அதே போல் காஷ்மீர் தனி ராஜாக்கள் அவங்களாம் வந்து வெள்ளக்காரனோட வெள்ளக்காரன் கேட்கறத கொடுத்துருவாங்க. ஸோ அவன் போய் அங்கே போய் தேவையில்லாமல் சண்டை போடல, அவன் கேட்கறது மறுத்தவங்க கிட்ட தான் சண்டை போட்டு ஆக்குபை பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறான், தன் பிஸ்னஸுக்காக ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான். இந்த நாட்டை என்ன பண்ணுறான், சுரண்ட ஆரம்பிக்கிறான். சுரண்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இங்கே இருக்க நாட்டு மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஆயுதம் கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு விடுதலை போராட்டம் வருது, இனி ஏன்டா எங்களை ஆள்ற போகிற அப்படின்ட்டு. அப்போ யோசிக்கிறான், இனிமேது வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு வெள்ளத்தொழுக்காரன் இந்த மக்களை ஆள்றது கடினம், ஆனால் அவன் நம்மளை வெறுப்பாக பார்க்குறான், நம்மளை முதலாளியே பார்க்கறது இல்லை, இன்றைக்கி வேணால் நம்மளை அடிச்சு கொள்ளுவான், அப்போ இனி நம்ம வந்து ஆள முடியாது, நம்மளுடைய விசுவாசிகளை ஆள விடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். போலியா ஒரு சுதந்திர போராட்டத்தை ஏற்பாடு பண்றான். சுதந்திர போராட்டம் நடக்குது அகிம்சை வழியில, எந்தவித ரத்தமும் இல்லாம சதையும் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம வெள்ளக்காரனை அழகாக கப்பல் கடத்தி அனுப்பியாச்சு. ஆனா வெள்ளக்காரனுடைய எந்தவித தொழிலும் நம்ம நிப்பாட்டல, வெள்ளக்காரன் என்ன இங்க வேணும்னு எதிர்பார்த்தோம்னா அது எல்லாம் அவனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், டீ இங்க உற்பத்தி பண்றோம், ஆனா நம்ம டீ டஸ்ட் தான் குடிக்கிறோம். அப்ப டீ யாருக்கு உற்பத்தி பண்றீங்க, வெள்ளக்காரனுக்கு. அவன் அதை என்ன செஞ்சானோ அதையே நம்ம திருப்பி செய்கிறோம் இந்தியா நாடுங்கிற பேரில். இது நம்மளே நம்மளே ஆளும் நாடுன்னா முதல்ல தன் நாட்டு மக்களுக்கு நிறைவான பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம். ஆனால் இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறது வெளிநாட்டுக்கு போகிற குவாலிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டிக்கே அவன் பேர் என்ன வச்சிருக்கிறான், எக்ஸ்போர்ட்.
எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ளூர் உள்ளூரில் தானே இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியே வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் தயாரிக்கிறான். அப்போ இதுவே புரிஞ்சுக்கோ, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளி, எவ்வளோ பெரிய அடிமை மக்களாக இருக்கும். அப்போ நம்ம விடுதலை வாங்கவே இல்லை, இதான் உண்மை. அவங்க அவங்ககிட்ட அவன் கட்டுப்பாட்டில் அவனுடைய தேவைக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளிய நம்ம அவன் நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தான் கலெக்டராக இதாக இருந்து, இப்போ நம்மளே நம்மளே நிர்வகிச்சுக்கிற ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் தான் எல்லாமே பண்ணுறான், அவனோட கம்பெனி தான் உள்ள வருது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருந்தது, ஓகேவா? இன்னைக்கு வந்து பல்வேறு கணக்கான ஆயிரக்கணக்கான பிராண்டு ஆயிரக்கணக்கான பேர்ல உள்ள வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நடக்குது. ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருக்கீங்க மாதிரி இல்லுனாடி என்ன பண்ணான்னு நினைக்கிறாங்களோ அது வந்து முன்னாடி காட்டூன்ல காமிப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க பார்த்து இப்போ ரீசன்ட் நடந்த விஷயம் என்ன விஷயம்? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அவன் வந்து தான் செய்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சப் மினிமல் மெசேஜஸாக வந்துட்டு சொல்லிடுறது. சொல்லிவிட்டு அது செய்யும் பொழுது என்னென்னா, இவனோட அதிகாரம் வந்து அங்கே நிலைநாட்டப்படும். ஸோ என்ன, லைக் எவனோ ஒருத்தருக்கான் இவன் ரொம்ப ஆபத்தானவன், இவன் இவனை பற்றி நம்ம பார்க்கவே கூடாது பேசக்கூடாதுங்கிற ஒரு சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பாப்புலர் கல்ச்சரில் அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி இதை பற்றி தெரிஞ்சவங்களும் வாய முடிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப பலசாலிடா அப்படிங்கிறது, அது அந்த ஒரு தன்னுடைய அடையாளத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு அரசியம் வந்து எதிரியை கொண்டுட்டு அந்த இடத்துல அவன் குடியை நாட்டிட்டு வரான், அது அதை குடிநாட்டினால் என்ன நடக்கப்போது? ஒன்றும் இல்லை, தன்னோட பலத்தை காமிக்கிறதுனா அதே கான்செப்ட் தான். ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு செய்கிறது வந்து தன்னுடைய பலத்தை தன்னுடைய எதிரிகளுக்கு காமிக்கிறது தான். அந்த நோக்கத்திற்காக தான் அவர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு செய்யறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு, அவங்களுடைய பாரம்பரியத்தில் சில நம்பிக்கைகள். இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு அவங்க ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம கேலண்டர் வேற, அவங்க ஃபாலோ பண்ணுற கேலண்டர் வேற. அவங்களோட கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு இந்தந்த வேலைகள் நம்ம செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட காரியங்களை செய்வாங்க. ஸோ அந்த டேட்டும் அந்த சிம்பாலிசமும் வந்து ஒரு ப்ரீ முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் பண்ணுறாங்க. இதில் வந்து அதிகப்படியாக வெளியில் தெரிய வந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, அந்த 9/11 இது வெடிச்சு வெடிக்க வச்சது, அதை வந்து பொய்யாக ஒரு கதையை கட்டி பழி போட்டது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பாப்புலர் கல்ச்சரில் சொன்னனால அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு செய்கிறாங்க, அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் இணையதளம், குறிப்பாக இணையதளம் வந்து நல்லா வலுவாக வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எதுவுமே அவங்களால செய்ய முடியல, புரியுங்களா? ஏன்னா சொல்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்ச உடனே அதை எப்படி செய்ய முடியும்? இன்டர்நெட் உருவானது வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக. ஆனா அது அதான் தன் அதுவே அதான் அவனே என்ன வச்சாலும் அதான விளையும். அந்த மாதிரி இன்டர்நெட் வந்து அவன் கண்ட்ரோலுக்காக உருவாக்குனா, ஆனா அவனுக்கே அது எதிராக நிக்க மாறி நிக்குது. ஏன்னா மக்களை ஒருவருக்கோடு தொடர்பு படுத்தும் போது அவர்களுக்கு எதிரான ஒரு கணிசமான ஒரு போராட்ட குழுக்களாக மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து அவன் ஏதாவது சொன்னாலுமே அதை அவனால் செய்ய முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அங்கங்கே சில சில துணுக்குகள், சில விஷயங்களை அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க செய்யணுங்கிற விஷயங்களா. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து அந்த யுனைடட் சொல்லிட்டு அந்த 13 ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காங்களா? அதாவதுங்க, இலுமினாட்டி இருங்க, இலுமினாட்டி 13 குடும்பம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அவங்களுக்கு புரிந்ததை வச்சு சொன்ன ஒரு தகவல். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த கும்பலில் பற்றி நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் மறைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் நம்ம அந்த கும்பலுக்குள்ளே போயிட்டு வந்து பேசலை, புரியுங்களா சொல்கிறது? அந்த கும்பல் அவங்களுக்குள்ளே சீக்கிரட்டாக இருக்கிறாங்க, அது அவங்கள வெளியிலிருந்து தான் நம்மளால் கணிக்க முடியும். அவங்க யார், என்ன, இந்த மாதிரி செயல்படும் போது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் மாட்டிக்கும் பொழுது இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இதில் இருக்கிறாங்க பிரதானமா அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சு அதுதான் அந்த 13 பிளட் லைன்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த 13 பேரும் யூத வம்சாவளியை சார்ந்தவங்க, கசேரியன் ஜூஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு மேலோட்டமான பார்வை தான். அது இன்னும் ஆழமாக அது எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அது எத்தனை பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற குடும்பங்கள் இருக்குது, என்னென்ன ஃபேமிலி லைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் முழுசாலாம் டீகோட்லாம் யாருமே பண்ணல. வெளிநாட்டு ஆய்வாளர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 13 குடும்பம் அப்படின்னு சொன்னது, அது ஃபேமஸாக போனதுனால எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோ, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து கமல்ஹாசனோட ஒரு இலுமினாட்டி சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு? ஏங்க, அவரோட செயல்பாடே உங்களுக்கு தெரியும், நம்ம இதுக்கு மேலே என்ன ஆதாரம்? நான் வந்து பிக் பாஸ் வந்தப்ப என்ன சொன்னேன், பிக் பாஸ் வர்றது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம், அது வந்து போலியானது, பொய்யானது. அதுக்கு பின்னாடி என்னென்ன காயெலாம் இருக்கும்னு நம்மளாலே சொல்ல முடியாது. ஏன்னா இலுமினாட்டிகள் ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான காய் நகரத்துகள் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ நல்லா கவனிங்க, பிக் பாஸ் ஏன் வந்துச்சுன்னு இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியும். கமல்ஹாசன் அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக, மக்களோட இணையிறதுக்காக பிக் பாஸில் நடிச்சிருக்காரு. யோசிச்சிருப்பீங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டிவி சேனலுக்கு வந்து நடிக்கணும், தேவையே இல்லையெல்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா
அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல நடிக்கிறாரு அப்படின்னா அந்த இதை பயன்படுத்தி மக்களோட மக்கள் டெய்லி வீட்டுக்கு போயிட்டாரு, எல்லா பேரோட வீட்டுக்கும் போயிட்டாரு. ஸோ மக்கள் வந்து கமல்ஹாசன், கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு ஒரு அறிவாளி பாரு, எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்றாரு, ஒரு நல்ல இவர் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சப்கான்சியஸ் மெசேஜ் வந்து அவர் மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டாருல, இதுதான் அந்த நோக்கத்துக்காக தான் அப்புறம் அவர் வந்திருக்காரு. இதுலயே நமக்கு தெரியணுமா, அதுக்கப்புறம் இவ்வளோ நாளும் அரசியல் விமர்சிக்காத ஒரு ஆள் அவர், உங்களுக்கே தெரியும் இவ்வளவு நாளா வந்து அரசியல வந்து பெருசளவு விமர்சிச்சது கிடையாது. அதிகாரத்துல ஆட்கள் பெரிய ஜாம்பான்கள் இருந்தப்ப வாய் மூடிட்டு இருந்தவங்க, இப்ப ரஜினியா இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல அரசியல்ல பெருவாரியா ஆர்வம் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பேசுறதே வந்துட்டு ஒரு அயோக்கியத்தனம் தானே, அது வந்து மக்களை ஏமாத்துறத்தனம். அது மட்டும் இல்லாம ஒன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த பம்மல் கே சம்பந்தம்ங்கிறது அது ஏன் அந்த பேர் வந்துச்சு யாராவது சொல்லுங்க அப்போ. கமல்ஹாசன் அந்த படத்துக்கு ஏன் அந்த பம்மல் கே சம்பந்தம் பேர் வச்சாரு, ஏன்னா வந்து பம்மல் கே சம்பந்தம்ங்கிறவர் வந்து ஒரு முதலியார், முதலியார் பம்மல் கே சம்பந்தம் முதலியார் ஓகேவா, அவர் முதலியார் இந்த சென்ஸ் அவர் தமிழ் முதலியார்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆந்திரால இருந்து வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழியா கொண்ட ஒரு முதலியார், பட்டம்தான் முதலியார். ஸோ வந்துட்டு அந்த பம்மல் கே அவர் தான் வந்துட்டு மாடர்ன் தமிழ் தியேட்டர்ஸ், மாடர்னா இப்ப இருக்கு நம்ம தமிழ் சினிமா முறை இருக்குல்ல அந்த தமிழ் சினிமா தியேட்டர்களை கொண்டு வந்தவர் அவர் தான், புரியுதுங்களா, நல்லா கவனிங்க, தமிழ் சினிமா முறையை கொண்டு வந்தது அவர் தான், தமிழ் தியேட்டர்களை கொண்டு வந்தது அவர் தான் முத முதல்ல, அவர் வந்து ஒரு ஃப்ரீமேசன். இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. இப்போ ஏன் தேவையில்லாமல் அந்த அவருடைய பேரை வச்சுட்டு இவர் நடிக்க வரணும், ஒரு ஃப்ரீமேசன், ஒரு அவர் ஃப்ரீமேசன், அவர் ஃப்ரீமேசன் கிளப்ல இருந்தார், அவர் ஒரு பாப்புலர் ஃப்ரீமேசன், ஆனால் வெளி உலகத்துக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாத ஒரு ஆள் நபர், ஆனால் அந்த பேரை வச்சு இவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய துணுக்குகளை அவர் அவரே கொடுத்துருக்கிறார் அவரோட படங்களில், அன்பேசிவம் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மறைமுகமான கருத்துக்கள்லாம் இதாக வந்திருக்கும். அன்பேசிவம் படத்தில் சுனாமி பற்றி சொல்லியிருப்பாரு, ஆமாம் எல்லாமே அவர் பாருங்க, எபோலா எபோலா வைரஸாக அவர் முன்னாடியே பேசியிருக்காரு, அது எல்லாமே அவுட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பேசிடுவார். அதெல்லாம் கேட்டால் கோயின்சிடன்ஸ் 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 மீங்க என்ன, எல்லா படத்துலயும் அவர் எது இப்போ வந்து சாதி கலவரம் தேவர் மகன் படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் சாதி கலவரம் வந்துச்சு, சாதி கலவரம் பெரிய அளவுக்கு வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு சமூகங்கள் ஒன்றும் ஆக முடியாத இது இருக்கு. இந்த மாதிரி அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா, ஒரு காரணங்கள், ஒரு இது இதோட தான் எடுக்கிறாரு. அன்பேசன் படத்துல சொன்ன மாதிரி சுனாமி, இதுல என்ன படம் அந்த தசாவதாரம், தசாவதாரத்துல எபோலா வைரஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கணிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். அதுல தசாவதாரத்துல வந்து சுனாமியை நியாயப்படுத்துவார், நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க, சுனாமியை அவர் நியாயப்படுத்துவார், மக்கள் சத்தத்தை வந்து பெரிய இழப்பை தடுப்பதற்காக ஒரு சிறிய இழப்புங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த படமே, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது சுனாமிங்கிற இழப்பு வந்து சென்னைக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் இழப்பு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு, அது வந்து அது 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 ஒரு அது பெரிய இழப்பை தடுக்கிறதுக்காக இந்த சின்ன இழப்பு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்ன ஒரு கருத்து தான் அந்த படமே. ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்கள் எல்லாம் நான் உள்ள எல்லா படத்துலையுமே அவரோட இதில் வரும், நீங்கள் உட்காந்து அதை யோசிச்சு உட்காந்து யோசிச்சு பார்த்தா தான் வரும். ஸோ அது ஏன் அந்த மாதிரி அவர் உட்காந்து பண்ணுறாரு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க தெரியும். பஞ்சதந்திரம்ங்கிறதுல படம் வந்துச்சு இல்லை பஞ்சதந்திரம், அதில் ஏன் அந்த அஞ்சு பேருமே பிராமின்ஸாக போட்டார், அப்போ கேஸ்ட் வெறியா வெளியில் பேசும்போது நான் காஸ்ட் இருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிம்பாரு. ஏன் பஞ்சதந்திரத்தில் வந்துட்டு அஞ்சு பேரும் பிராமின்ஸ், அவங்க நடிச்ச ஆக்டருமே அஞ்சு பேருமே பிராமின்ஸ், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆந்திரா பிராமின் ஒருத்தர் இருப்பார், கன்னட பிராமின் ஒருத்தர் இருப்பார், நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பிராமின் இருப்பார், கேரளாலேருந்து ஒரு பிராமின் இருப்பார், தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பிராமின் ஓகேவா, எல்லா பிராமினும் பஞ்சதந்திரம், தந்திரமாக செயல்படுற கும்பலுங்கிறது அவருக்கு தெரியும், அதை வந்து படமாகவே எடுத்து அப்படிதான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கு தேவையான ஒரு சீக்ரெட் சொசைட்டி இவர் இருக்கிறாருங்கிறதுக்கு கன்வின்சிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை வச்சு சொல்ல முடியும். இல்லை கமல்ஹாசன் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டி இருக்காரு, நான் ஃபோட்டோ எவிடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னா அதிகாரம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அது சிம்பிள் தான் அம்சா சொன்னீங்க, அது சிம்பிள் வந்து ரெஸ்டிங்ல ஜான்சன் யூஸ் பண்றாங்க, அப்போ அது அதாங்க நான் சொல்றேன்னு இவங்க எல்லாருமே நாங்கெல்லாம் உங்களோட இயக்கத்தை சார்ந்தவங்களும், ரஜினி வந்து பாபா சிம்பிளை காமிக்கிறாருன்னா பாபா சிம்பிளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது புரியுதுங்களா, பாபா சிம்பிள் உங்களுக்கு தெரியுமா முன்னாடி பாபான்னு ஒரு படம் வரது முன்னாடி பாபா சிம்பிள் தெரியுமா, தெரியாது தமிழக மக்கள் எவன் எந்த பாபா வந்து இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு கிடையவே கிடையாது. ஸோ இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெவில் ஹார்ன் சிம்பிள்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு அந்த டெவிலை வந்து ஒரு ஆட்டு ஆட்டோட உருவத்தில் பார்க்குறாங்க, ஸோ ஆட்டோடைய கொம்பு அந்த டெவில் ஹார்ன் சிம்பிள்ங்கிறது தான் இந்த சிம்பிளோட பேர்.
இது இலுமினாட்டி ஹேண்ட் சிம்பிள்ஸ் அடிச்சிங்கன்னா இது வரும். இது இப்போ போட்டுக்கிட்டு ஜார்ஜ் புஷ், ஹிலாரி கிளின்டனு, இப்போ இவருங்க இவர் ஒபாமா, உங்களைதான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கானது. அதை தான் இவர் சொல்லிட்டு வர்றாரு. அதை தான் அவர் பாபா படத்துலேயே சொன்னார். பாபா படத்துலேயே நான் அவருக்கு கீழே தான் இருக்கேங்கிறத சொல்கிறது தான். அதை என்ன பண்ணுறாரு, பாபாவோட கம்பைன் பண்ணி சொன்னதுனால நம்ம மக்களுக்கு வந்துட்டு தெரியாமல் போயிடுச்சு, புரியுதுங்களா? ஏன்னா ஓ பாபான்னு ஒருத்தர் இப்படி தான் உட்காந்துருப்பார் போல, நீங்களாம் போய் பார்த்தீங்க. ஃபியூச்சரில் வந்து ரஜினியை கமல் இணையத்துக்கு ஒரு இது, ரெண்டு பேரும் ஒன்னா இணையலாம், ஒன்னா இணையாம போலாம். அது அந்த அந்த டைம் பொறுத்து அவங்க மாறிக்குவாங்க, அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது எதையுமே. ரெண்டு பேரும் இவங்களோட நோக்கம், இவங்களோட நோக்கம் வந்து அதாவதுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அவங்களுக்கு ரெண்டு பேரும் இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்தாங்களா, நான் கேக்குறேன், இப்பதான் படிச்சு முடிச்சு வந்தாங்களா? உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க ரெண்டு பேருமே, பழந்துன்னு கொட்டப்பட்டு இவ்வளவு நாளா ஏன் அமைதியா உட்காந்துருந்தீங்க? நாட்டுல அநியாயம் இப்பதான் நடக்குதா? இவ்வளவு நாளா நடக்கலையா? நடந்திருந்தா நீங்க அப்பிருந்தே சில சில கருத்துக்கள், சில சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல தலையிடுறது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு வரலாம். இப்ப வரைக்கும் இப்ப மலேசியால போய் காசு வசூல் பண்றதுதான் போய் உட்காந்து வராங்க ரெண்டு பேரும், ஓகேவா? அப்ப நீங்க இவ்வளவு காலமா வந்து என்னன்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கைய பொருளாதாரம் இப்படிதானே போயிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை? உங்களுக்கு அக்கறை எல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப யாருமே பவர்ல இல்ல, இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாம வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது, இதை தடுக்கணும், புரியுதுங்களா? இதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இலுமினாட்டிஸ் பத்தி நம்ம ஓப்பனாவே இந்த தமிழ்நாட்டில் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியாலேயே இப்ப அதிகமா யாரும் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் இலுமினாட்டிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு இப்ப பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீக்கிரட் சொசைட்டி, கார்பரேட் எதிர்ப்பு அரசியல், ஓகேவா? அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளவு மண்ணக்க வச்சு, இது எல்லாமே வச்சு கணிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை வந்து தடுத்து ஆகணும், இதை மட்டுப்படுத்தணும். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் என்ன, திரைத்துறை என்ன பார்த்தா வாய பழக்கிறது. அப்ப இந்த வீக்னஸ் பயன்படுத்தி அவங்க அடிக்க முடியும். வா கமல், வா ரஜினி, வா விஷால்னு இழுத்துட்டே வருவாங்க எல்லாரையும். இன்னும் எல்லாருமே வருவாங்க, எல்லாம் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அந்த சினிமா மோகத்துல திருப்பி போய் ஏமாறுவாங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், புரியுதுங்களா? அந்த இதை தான் திரும்ப இப்ப நீ கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்கான காய்நகரத்தில் வேலையை கமல்ஹாசனையும் ரஜினியும் வச்சு நகர்த்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ, இப்போ வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய படத்துல அதுக்கும் அந்த இலுமினாட்டிக்கு தொடர்பு இருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. ஃபார் ரீசன் வந்து அது வந்து அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் வந்து அப்போ நடந்தது கிடையாது. ஒரு 6-7 வருஷமாக முகநூல், ட்விட்டரு, இப்போ சோசியல் மீடியாலெலாம் கத்தி கத்தி கதறி கதறி அந்த பிரச்சனையை இது பண்ணி ஃபேஸ் பண்ண இளைஞர்கள் ஒரு குரூப்பு அப்படி வந்து சேர்றாங்க தைரியமா. அந்த அந்த நேரம் நீங்க கவனிக்கணும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிலை. இதுவே ஜெயலலிதா ரூல்ல இருந்திருந்தாங்கன்னா மொதல் அந்த 5 கொஞ்சம் பேர் வந்தாங்களா, அவங்களே அடி அடினு அடிச்சு விரட்டிருப்பாங்க, ஓகேவா? ஆனா அந்த டைம்ல வந்துட்டு ஓபிஎஸ் இவங்க அந்த கன்ஃபியூஷன்ல அந்த என்ன யார் என்ன செய்யறதுன்னு தெரியாமங்கிற ஒரு குழப்பத்தை சசிகலா இந்த ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்தனால இந்த அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்த ஒரு த்ரெஷோல்டு பாப்புலேஷன் வந்து எதுவுமே பண்ணல. அது பண்ண முடியாம போனோடனே அடுத்து ஒரு குப்பு குப்பு குப்புன்னு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இளைஞர்கள் ஒரு லெவலுக்கு மேலே திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் வரும். சரி, ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி அவங்களை அப்படியே கலைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உளவாளிகளை உள்ளே இறக்கி விட்டாங்க. உளவாளிகள்லாம் கொஞ்சம் பேர் உள்ளே போய் அதை அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் அது இப்போ பிறந்துட்டு ஒரு ஒரு போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போயிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே போனது அது அப்புறம் எல்லா உலக நாடுகளையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதை போய் அடித்து விரட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ இந்தியா வந்து பெண்ட் ஆகணும் ஒரு நிலைக்கு வந்துச்சு. இதுக்கும் இலுமினாட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அது இலுமினாட்டிகளை எதிர்த்து உருவான ஒரு போராட்டம். அது தமிழர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா மில்க் இண்டஸ்ட்ரியில் அவங்க கார்பரேட்ஸ் உள்ளே வரணுங்கிறதுக்காக உள்ளே அந்த நுழைஞ்சதுக்காக தான் அந்த எல்லாமே நடந்தது. அந்த அவேர்னஸ் பெரிய அளவுக்கு பரவனால தான் இப்போ தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து பாரம்பரியம்ங்கிற ஒரு காரணத்துக்காக காப்பாற்றுறது ரெண்டாவது பட்சம், ஓகே? இது என்னோட அடையாளம்ங்கிறத காப்பாற்றுறதை காட்டிலும் இது வந்து மனிதர்களுக்கே வந்துட்டு எதிராக இவங்க செயல்படுறாங்க. அப்போ வந்து இது மனிதத்தை காப்பாற்றணும்னாவே ஜல்லிக்கட்டு நமக்கு தேவைப்படுது, நாட்டு மாடுகள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோடு தான் அவங்க பேசுகிறாங்க நிறைய பேர். அப்போ பேசும்போது என்ன ஆகுதுன்னா இது உலகமே திரும்பி பார்க்குது. ஏவன் ஏட்டு மில்க்னா என்ன, ஓ இதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டமா, மாட்டுக்காக இவ்வளோ பெரிய போராட்டமானு போகும்போது ஒரு கார்பரேட் அரசியலே எதிர்த்து போராடிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் மில்க் பிக்கிஸ் வந்து ஏதோ ஒரு ஆட்ல ஏட்டு பால் இருக்குன்னு பச்சை புழுவுற அதே விஷயம், ஆனால் ஏட்டு பால் இருக்குன்னு அவனை பயப்பட வச்சிட்டோம்ல, அவன் பயந்துட்டு ஏட்டு பால்னு சொன்னால் அவன் பொருள் விற்கும்ங்கிற ஒரு பதட்டத்தில் அவன் பிஸ்கெட்டில் ஏட்டு பால் இருக்குன்னு சொல்லிட்டு போய் போயிட்டு வரான் பாருங்க. அந்த லெவலுக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம். ஸோ இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ மரச்சக்கிலேருந்து எண்ணெய் எடுத்து நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் மரச்சக்கு எண்ணெயோட விலை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 ரூபா, ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து 350 ரூபா வருது மரச்சக்கிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்.
நான் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? நான் சம்பாதிக்கிறதுல நான் கிரீனாக வாழணுங்கிற ஒரு காரணத்துக்காக, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க, எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 தேவைப்படுது நான் சும்மா வாழ்கிறதுக்கு மட்டுமே. இந்த க்ரீன் கரெக்டாக நான் க்ரீனில் வாங்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது ஒரு நல்ல பொருளுடைய வேலை. ஏன்னா நல்ல பொருளோட உற்பத்தி குறவாக இருக்குது, அப்போ அதை அதிகப்படுத்துகிற வேலைகளை செய்யணும். அது சாதாரண சாமானிய மக்களுக்கும் அந்த ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் போய் கிடைக்கணும், ஒரு சரியான ஒரு தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி மினரல் ஆயிலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்ல போட்டு தேங்காய் எண்ணெய்னு விற்கிறாங்க. மினரல் ஆயில் பெட்ரோல் கழிவுலேருந்து வரக்கூடிய பெட்ரோல், பெட்ரோலு, கெரோசின், லொட்டு லொஸ்கி, இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு ஆயில், அது அதான் மினரல் ஆயில், ஆர்டர்லெஸ் ஆயில். அந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து அதில் கடலை ஸ்மெல்ல போட்டு கடலை எண்ணெய்ங்கிறான், அதில் சன்ஃப்ளவர் ஸ்மெல்ல போட்டு சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறான், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்ல போட்டு தேங்காய் எண்ணெய்ங்கிறான். இது எல்லாமே மினரல் ஆயில், புரியுதுங்களா? இந்த மினரல் ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்புறம் கொழுப்பு சேராமல் என்ன ஆகும், புரியுதுங்களா? அப்போ இந்த இதுலேருந்து நம்ம சாமானிய மக்கள்கிட்ட உடனே சரி மரச்சக்கெண்ணெயை பயன்படுத்துங்க, நம்ம சொல்கிறோம், நான் சொல்லிடுறேன் மரச்சக்கெண்ணெயை பயன்படுத்துங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்ட்டு. மரச்சக்கெண்ணோட விலை இன்னைக்கு இவ்வளோ விலையில் இருக்குது, ஒரு சாமானியனால் எப்படி வந்து போய் வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. சாமானியன்னு விடுங்க, ஒரு அடிப்படை நடுத்தர மேல்தட்ட நடுத்தர மக்கள்னாலே இதை வாங்க முடியாது. இது ஹையர் ஆட்கள்னால மட்டும்தான் இதை வாங்க முடியும், பெரிய பணக்காரனால தான் வாங்க முடியும், அந்த நிலமையில் இருக்குது. ஸோ இது மாறணும், உற்பத்தி அதிகமாகணும், தரமான உற்பத்திகள் அதிகமாகணும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் முதல்ல இது பண்ணிவிட்டு உள்நாட்டில் இந்த தரமான குவாலிட்டியை கொடுக்க பார்க்கணும். உள்நாட்டில் அது முழுசாக அது இறங்கி அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தனக்கு போனதுக்கப்புறம் தாங்க அடுத்தவங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, எடுத்தோன்னே நல்ல பிரியாணி ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய் பீஸோடு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு, பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பீங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஒரு ஐட்டம் செஞ்சீங்கன்னா கொண்டு போய் கொடுப்பீங்க. என்ன எப்போ கொடுப்பீங்க? உங்களுக்கு இருக்குது தேவையானவங்க, உங்களுக்கு இருக்குன்னா அடுத்தவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் கொடுப்பீங்க. எதான பண்ணுவீங்க? உங்களுக்கே இல்லாமல் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஆனால் இன்றைக்கி அது நம்ம மக்களுக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. உற்பத்தி பண்ணுறது முதல்ல உள்ள அது மாதிரி சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் செய்யணும்னா, நான் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் மாறணும். அரசியல்வாதிகள் மாறணும்னா மக்கள் முதல்ல மாறணும். மக்கள் மாறிக்கிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாற்றம் முழுமையாக ஒரு அறிவு சார்ந்த மாற்றமாக இருந்துச்சுன்னா நல்லது. சரி, எந்த அரசியல்வாதி வந்தால் மாறும்னு நினைக்கிறீங்க? அதை நான் சொல்லிட்டேன் அப்புறம் அது அது என்ன கணக்கு? அது நீங்களாக எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல முடியும், அந்த தோப்பு இருக்குது, அதில் கனி இருக்குது, அந்த கனியை போய் எடுத்து சாப்பிடு, இதுதான் சொல்ல முடியும். எடுத்து வாயில் தான் ஊட்டணும்னா அது முடியாது. மக்கள் அந்த புரிதல் வேணுங்கிறது தான் மக்களுக்கு எடுக்கிற அடிப்படையாக இருக்குது. நான் ஒருத்தர் சொல்கிறேன் வைங்க, அதுக்கு நான் அதெல்லாம் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கை காமிக்கக்கூடாது, தேடணும். மக்களுக்கு அந்த தேடல் இருந்தால் தான் அவனால் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நம்ம தேடணும், அவன் தன்னை சுற்றி நடக்கிற அரசியல்வாதிகளை படிக்கணும், யார் யார் என்னென்ன கருத்தியல், என்னென்ன தத்துவம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்தால் சரியாக இருக்குமா? லஞ்சம் ஒழிக்கிறது, லஞ்சம் ஒழிக்கிறோம்ன்ட்டு எல்லாருமே லஞ்சம் ஒழிப்போம், லஞ்சம் ஒழிப்போம்பாங்க. அப்படிலாம் நம்பிடக்கூடாது. இவர் எந்த திட்டம், லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு இவரோட திட்டம் என்ன? சரி, லஞ்சம் ஒழிப்பீங்க, எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கணும். என்ன மாதிரியான செயல் திட்டத்தை வச்சு ஒழிப்பீங்க? அது பதில் தெரியலன்னா அப்புறம் என்ன, அவர் வந்து என்ன ஒழிக்க போறாரு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட அந்த புரிதல் மக்களுக்கு வேணுங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரிதல் இருந்தால் தான் நல்ல ஒரு ஆட்சி அமையும். எல்லா நாடுகளுக்கும் அந்த போரில் கலந்துக்க வேண்டிய காரணம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த முதல் உலக போருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அது மன்னர் ஆட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு. ரெண்டாவது உலக போருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஹிட்லர் ஒழிக்கணுங்கிற காரணம். இப்படி தான் ஒவ்வொரு உலக போருக்கும் ஒரு காரணம் இருக்கும், அடிப்படை. அந்த அடிப்படை காரணம் மூணாவது உலக போருக்கு இருக்குது. அது என்ன காரணத்தில் வரப்போகுதுங்கிறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா என்னோடய கணிப்புப்படி நியூ வேர்ல்டு ஆர்டரை அவங்க ஃபுல்லாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த வேர்ல்டு வரை கொண்டு வருவாங்க. அது என்னது நியூ வேர்ல்டு ஆர்டர்? இதான் ஒற்றை உலக ஆட்சி, ஒட்டுமொத்தமாக ஒரே கவர்மெண்ட்டு, சிங்கிள் கவர்மெண்ட் ரூலுக்கு கொண்டு வர்றது, ஒரே மாதிரியான போலீஸ் லா, ஒரே மாதிரியான சட்டம், ஒரே மாதிரியான இது. அதுதான் நீ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், நீ என்ன வேணாலும் இருந்துட்டு நான் ஒரே மாதிரியான சட்டம் போடுவேன், நான் மாடு திங்கக்கூடாது, நீ மாடு திங்கக்கூடாது சொல்கிறான்ல, அந்த மாதிரி இதுதான் கொண்டு திணிக்கிறான்ல, அந்த இதுதான் உலகம் முழுக்க செய்வானுங்க, புரியுதுங்களா? அந்த தான் நியூ வேர்ல்டு ஆர்டர். அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் என்னைக்கு சாத்தியப்படுதோ அதை சாத்தியப்படுத்துறதுக்காக ஒரு போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னுடைய கணிப்பு. அது இல்லாமல் இன்னும் அதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னும் உலக போர் நடக்கலைன்னுலாம் நினைக்காதீங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நமக்கு தெரியறதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம நாட்டில் நடக்கலை, அது வரைக்கும் நமக்கு தெரியல. அது உலகங்களுக்கு இன்னைக்கு அங்கே இருக்க பாலஸ்தீன மக்களுக்கு அங்கெல்லாம் நடந்துட்டு சிரியா இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம எப்போ நடக்கலைன்னு சொல்ல போகிறோம், நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு அது நம்ம அங்கே தூரமாக இருக்கனால நமக்கு வெடிகுண்டு சத்தம் கேட்கல, பக்கத்தில் விழுந்துச்சுன்னா கேட்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில கணிப்புலாம் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து மூன்றாம் உலக போர் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாம் உலக போர் ஸ்ரீலங்காவில் நடக்குங்கிறதுலாம் இல்லை, தென்னிந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த பகுதி வந்து ஒரு மிக முக்கிய வாய்ந்த பகுதி. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்ல முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, கடல் வழி, அதாவது இப்போ ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா சீனா
இப்போ நல்லா வளர்ந்து வர ஒரு நாடு. இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்ககிட்ட எண்ணெய் கிடங்குகள் இல்லை, போதுமான அளவு இல்லை, அவங்ககிட்ட உற்பத்தி கிடையாது எண்ணெய், அந்த பெட்ரோல் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற கிடங்குகள் இயற்கையாகவே அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க எண்ணெய் வளங்கள்லாம் யார்கிட்ட வந்து வாங்க வேண்டியது இருக்குன்னா அரபு நாடுகள்கிட்ட தான் வாங்க வேண்டியது இருக்குது. அரபு நாடுகளுக்கு எண்ணெய் வளங்களை அவன் வாங்கும் பொழுது அவன் எந்த வழியாக கொண்டு வருவான், ஃப்ளைட்டில் கொண்டு வரது இதெல்லாம் கொஞ்சம் தான் கொண்டு வர முடியும். கடல் கப்பல் வழியாக கொண்டு வர எண்ணெய்கள் தான் அவனால் கரெக்டாக கொண்டு வர முடியும். கடல் வழியாக பைப் லைன் போட்டு கொண்டு வரது இல்லை கப்பல் வழியாக கொண்டு வரது இதுதான் அவனோட ஒரே வே. ஸோ கடல் வழி அவனுக்கு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது சீனாக்கும் அங்கே இருக்கிற நாடுகளுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழித்தடத்தை வந்து தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறத சீனாக்கு ஒரு இன்றியமையாத வேலையாக இருக்குது. அவன் நாடு நல்லா முன்னேறணும்னா அந்த கடல் வழி பாதையை தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஸோ தன்னுடைய நட்பு நாடுகளையும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களையும் அந்த பகுதியில் பாதுகாப்பாக வச்சுருந்தால் தான் அவனால் அவன் கப்பலை வந்து எந்த வித பிரச்சனையும் கொண்டு வர முடியும். ஏன்னா நாளைக்கே ஒரு போர் வருது, அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் போர் வருதுன்னு வைங்க, ஓகேவா? ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அமெரிக்கா அந்த பாதையை தடுத்தா போதுமே சீனாவுக்கு பெட்ரோல் இல்லாமல் போயிருமே, அவன் தோத்துருவானே, அவனோட ரிசோர்ஸ் போயிருமே. அப்போ அந்த பாதையை வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு சீனா என்ன பண்ணுறது, இராணுவ தளவாடங்களை அமைக்க ஆரம்பிக்குது. அது வந்து இந்திய பெருங்கடலில் ஃபுல்லாக தன்னோட இராணுவ தளவாடங்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், சப்மரைன்ஸ் இது எல்லாத்தையும் அவன் வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டே இருக்கான். அதே போல் சீனா வந்து முழுக்க இங்கே ஆக்குபை பண்ணிக்கக்கூடாது, புரியுதா? சீனா முழுக்க ஆக்குபை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவுடைய வருமானமே அந்த பெட்ரோல் இதை வந்து அவன் டாலரில் விற்கிறதுனால தான். சீனா தான் பெரிய பையராகவும் சீனா தான் பெரிய டீலராகவும் போயிட்டானா, அது டாலரில் போகாமல் சைனீஸ் இதுக்கு காசுக்கு போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது என்ன பண்ணுறான், அமெரிக்கா வந்து அவனோட கட்டுப்பாடு விட்டுறக்கூடாதுன்னு இருக்கு. அவனும் வந்து இந்த பகுதியில் வந்துட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய இராணுவ தளவாடங்கள் லொட்டு லுசுக்கு எல்லாத்தையும் வைக்கிறான். ஸோ இந்த பகுதியை வந்து யார் கையாளுறாங்களோ, யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் சூப்பர் பவருங்கிற லெவலுக்கு இந்த எண்ணெயை பிடிச்சி மட்டுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இதுதான் புவிசார் அரசியல். இந்த புவிசார் அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம உள்ள நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட ஃபுல் பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது, நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஹார்பர்ஸ் வைக்கலாம், இராணுவ தளவாடங்கள் சீனா அமைக்கிறக்கும் சரி அமெரிக்கா அமைக்கிறக்கும் சரி இது ஒரு தகுந்த இடமா இருக்குது, இலங்கையும் தமிழ்நாடும் இந்த ஈவன் கேரளா. ஸோ வந்துட்டு இந்த பகுதியில் வந்து பாலிடிக்ஸ் வந்து அதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். அந்த அடிப்படையில் தான் சாகர்மாலா இதெல்லாம் கார்பரேட்ஸ் வந்து தங்களோட நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக, தங்களோட பொருளாதார இதையும் இது பண்ணிக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவங்க கையாளுறாங்க. ஸோ இந்த இடத்த கைப்பற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக போர் வந்ததுன்னு வைங்க, எங்கே வந்து குண்டு போடுவான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலதான் வந்து குண்டு போட போகிறான், நம்ம இடத்துல தான் அவன் இராணுவத்தை கொண்டு வந்து இறக்க போகிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது நம்ம தேவையில்லாத பலியாடாகும், அது நடக்கிற வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இலங்கையில் ஈழத்தமிழர் போன்றதுக்கான இதாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக இந்த ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா என்ன பண்ணுது, விடுதலை புலிகள் ஆளும் இதாக இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுது சீனா கேட்குது, இந்த மாதிரி நீ எனக்கு ஹம்பன் தோட்டாவை கொடுத்துரு, ஹம்பன் தோட்டாவை வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கே வந்து ஒரு இராணுவ தளவாடமும் ஒரு ஹார்பர் வச்சுக்கிறோம், வச்சுட்டு விடுதலை புலிகளுக்கான நாட்டை ஈழத்தை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஒரு பிரபாகரன் மறுத்துறாரு, ஏன் அவர் மறுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி அங்கே ஒரு இராணுவ தளவாடம் அமைக்கப்பட்டுச்சுன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. சீனாவுக்கு இந்தியாவுக்கு ஆகாதுன்னா சீனா போய் இந்தியா மேலே ஏதாவது பிரச்சனை வரும்போது போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு அதிகார பிரச்சனை ஏதாவது செய்கிறான்னா பாதிப்படைகிறது வந்து தமிழர்கள் தான். ஏன்னா அவன் இந்தியாக்காரன் நினச்சி நம்மளை கொண்டுருவான், நம்ம இந்தியாவிலேயே நம்ம அவனுக்கு தெரியும், இந்தியாக்காரனுக்கு தெரியும், பட் அவனுக்கு தெரியாதுல்ல, நம்மளை கொண்டுருவான், கொண்டோம்னா அப்புறம் பிரச்சனை, நம்ம மக்கள் தான் சாவாங்கிற ஒரு புரிதல் வந்தோடனே அவர் இல்லை இல்லை ஹம்பன் தோட்டாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொன்னால் சீனாவும் ஆதரிக்கல, விடுதலை பிள்ளைகள் சீனா ஆதரிக்கல, ஏன்னா இந்த ஆள் விட மாட்டேங்கிறாரா நம்மளை அப்படின்ட்டு அவன் ஒதுங்கிட்டான். அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி இதை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறோம், திருகோணமலையில் வந்து நாங்கள் ஒரு லெபார்ட்டரி செய்ய போகிறோம், ஒரு வாட்ச் லெபார்ட்டரி, ஸ்கை இதெல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு லெபார்ட்டரி வைக்க போகிறோம்னு கேட்குறாங்க. அதையும் ஒரு திருகோணமலையும் தர மறுக்கிறாரு, ஏன்னா அங்கே ஒரு அப்சர்வேட்டரியோ இல்லை ஒரு லெபார்ட்டரி ரிசர்ச் ஃபெசிலிட்டியோ வச்சா அவன் யாரை வாட்ச் பண்ணுவான், நம்மளை தான் வாட்ச் பண்ணுவான், இங்கே திருப்பி தமிழ்நாட்டுக்கு தான் ப்ராப்ளம்ங்கிறத தமிழ்நாடு முழுக்க சர்வேலன்ஸ்குள்ள போகுங்கிறத தெரிஞ்ச உடனே திருகோணமலை அதையும் தர மாட்டேன்னு சொல்லி மறுத்தார். ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தமிழர்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஈழ கனவை தள்ளி போட்டார் தலைவர் பிரபாகரன். ஆனால் அந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் பிரபாகரனை நிறைய பேர் வந்து தீவிரவாதிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வரணும், இன்றைக்கி ஒரு பெருவாரியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு, இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவர் தான் நம்மளுடைய உண்மையான தலைவர், நம்ம தமிழ் மக்களுக்காக தான் குடும்பத்தையே களத்தில் இறக்கி போராடினவருங்கிற அந்த புரிதல் வந்திருக்கு. அந்த புரிதல் இன்னும் பெருவாரியான மக்களுக்கு போய் சேரும். கண்டிநாயகர் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஒரு ஆவணப்படம், இலங்கையோட உண்மையான வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. அங்கே உண்மையாகவே இலங்கையை ஆள்றது சிங்களவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டிலிருந்து
தமிழ்நாட்டை அடக்கி ஆண்ட தெலுங்கு மன்னர்கள் தான் அங்கே போய் உட்காந்து கட்டிநாயக்கர்களாக ஆண்டிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இலங்கையோட ராஜாக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களா அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறாங்க. எல்லாமே ஜெயவர்தனையிலிருந்து ராஜபக்சேலிருந்து ஸ்ரீசேனாலிருந்து எல்லாருமே வந்து இந்த நாயக்கருடைய மரபை வம்சத்தை சார்ந்தவங்க தான். அவங்க அவங்க ஒரிஜினலாக சிங்களர்கள் கிடையாது, ஒரிஜினலாக புத்திஸ்டும் கிடையாது. அவர்களெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போய் மதுரை தஞ்சை பகுதியிலிருந்து போன தெலுங்கர்கள் தான். இதுதான் வந்து உண்மையான வரலாறு. அதை தான் நாங்கள் வரலாற்று ஆதாரங்களோட அந்த ஆவணத்தில் சொன்னோம். இதை நம்ம சொல்லி வெளியில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகள், அதாவது ப்ரோ தமிழ்னு தங்களை காமிச்சுக்கிட்டு ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய சவுகரியாக இருக்குங்கிறதுனால அந்த ஆவணப்படத்தை வெளியிட விடாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி தடுத்தாங்க. இதான் நடந்தது.